ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்ம நிறைய விதமான ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நான் வேஸ்ட்டான ஒரு கம்ஃபர்ட் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டிலை வச்சு தான் சூப்பரான ஒரு ரீயூஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போது இந்த பாக்ஸில் உள்ள கவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கவரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சைஸ் மட்டும், அதாவது முக்கால் சைஸ் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வளையல் வந்து எடுத்திருக்கேன், அதாவது சின்ன வளையல் வந்து எடுத்திருக்கேன். இந்த வளையல இந்த பாக்ஸில் வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சர்க்கிள் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ரவுண்ட் சைஸுக்கு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுனா வளையலையே வந்து எடுத்துக்கலாம். இந்த வளையலில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த பாக்ஸில் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிக்கலாம். அதாவது எடுத்துகிட்டு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கலர் செல்லோ டேப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த செல்லோ டேப்பை இந்த பாக்ஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றி வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த பாக்ஸில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில டெக்கரேஷன்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், அதாவது ஸ்டிக்கர்ஸ் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் இந்த பாக்ஸில் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுட்டேன். இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். மேலே உள்ள அந்த பாக்ஸில் நம்ம கேரி பேக் உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல் வழியாக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நம்ம கேரி பேக்கை உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து கேரி பேக்கு ஹோல்டர்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம இந்த ஆர்கனைசரை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த கேரி பேக் ஹோல்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இப்போவே ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நான் ஒரு வேஸ்ட்டான ரெண்டு பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு தான் சூப்பரான ஒரு ரீயூஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட கவரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா அழகாக நீட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோல்டு கலரில் லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த கார்னரில் இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு நம்ம லேஸ் வச்சு வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் லேஸ் வச்சு ஒட்டிட்டு இது கூட வந்து ஹார்ட் வந்து ஒட்டியிருக்கேன். உங்ககிட்ட வந்து கிளிட்டர் ஷீட் இருந்தால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிட்டு நான் வந்து ப்ரஷ் ஹோல்டராக தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் தான், நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நைஃப் வைக்கிற ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து ஒரு ஹூக்கில் வந்து மாட்டிக்கலாம், இல்லை பென் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் அட்டையில் கலர் ஷீட்டு தான் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். நீங்கள் கலர் ஷீட்டுக்கு பதிலாக கிளாத் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபெக்சல் பாட்டிலோடு அந்த பாட்டம் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் நிறைய விதமான வேஸ்ட்டு திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ்லாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட ரீயூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்லியிருக்க ஐடியாலாம் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஐடியா தான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிட்டோம். அதுக்கப்புறமா சின்ன ஸ்டிக்கர் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான் வந்து நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ட்ராயிங் பண்ணுறதா இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் வந்து ஒட்டியிருக்கோம். இது செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே நம்ம திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் எப்பயுமே நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த ஸ்ட்ராங்காக இந்த பாக்ஸை வந்து ஒட்டும்போது அதை வந்து அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து நம்ம திங்ஸாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா வெயிட்டான திங்ஸ் வச்சுருந்தாலும் அது வந்து கீழே விழாது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேஸ்ட்டான ரெண்டு ரின் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாட்டில் உள்ள பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முக்கால் சைஸ் அளவு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டான கிளாத் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தை இந்த பாட்டிலில் வந்து வச்சு நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். கிளாத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து கிளிட்டர் ஷீட்டு, கலர் ஷீட்டு, இல்லை பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாத் வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் நம்ம வந்து அந்த கிளாத் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து நம்ம ரெண்டுலேயும் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கிளாத்து தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வேஸ்ட்டான ஜீன்ஸ் பேண்ட் கிளாத் இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த ரெண்டு பாக்ஸையும் ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிட்டர் ஷீட்டில் லேஸ் ஒட்டி தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது ரெண்டு கார்னர்லேயும் நம்ம வந்து ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நிறைய டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான், நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கிச்சனுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் தான் வச்சுருக்கேன், இன்னொரு சைடு கரண்டிங்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இதை கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த பாட்டிலில் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வேஸ்ட்டான ஒரு ரின் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரின் பாட்டில் இந்த சைஸ் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயும் கட் பண்ண மாதிரி முக்கால் சைஸ் அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணின இந்த பாட்டிலில் வந்து ரெண்டு சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணாத இன்னொரு சைடை வந்து நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து மடக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா மடக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய திங்ஸ் வந்து ரெண்டு சைடாக பிரித்து வச்சுக்கலாம், ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில டெக்கரேஷன்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து சில டெக்கரேஷன்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கலர் செலவு டைப் வந்து ஒட்டியிருக்கேன், சில ரோஸ் ஸ்டிக்கர்ஸ் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பாட்டிலில் நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேஸ்ட்டு அப்படின்னு நம்ம குப்பையில் போட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதில் வந்து ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது. பின்னாடி வந்து ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம ஒரு ஹூக்கில் கூட வந்து மாட்டிக்கலாம். இதுவும் ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான், நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு போக்கு வச்சுக்கலாம், இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூன் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பென் ஸ்டாண்டாக கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நம்ம இதுவரைக்கும் யூஸ் பண்ணினா அந்த பாட்டிலோட மேலே டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். 4 பீஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து கலர் செல்லோ டேப் தான் வந்து ஒட்டியிருக்கேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து கார்ட்போர்ட் அட்டையும் கிளிட்டர் ஷீட்டும் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த கார்ட்போர்ட் அட்டையில் கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளிட்டர் ஷீட்டை அந்த கார்ட்போர்ட் அட்டையில் வச்சு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறமா என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் அடியில் கொஞ்சமாக வந்து கட் பண்ணிவிட்டு உள்ள நூல் தான் நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்டு அட்டையில் நம்ம வந்து நடுவில் சென்டராக பார்த்து நல்லா கரெக்டாக வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரின் பாட்டிலோட டாப்பை இந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி நம்ம வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டியாச்சு, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான சூப்பரான ஆர்கனைஸ் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் சில திங்ஸ் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதாவது ஸ்கெட்சு, மார்க்கர், பென், பென்சில் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த ரின் பாட்டிலோட டாப்பை கூட நம்ம வேஸ்ட்டுன்னு குப்பையில் தூக்கி போடாமல் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா, நான் ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் லைசால் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலில் 3 பார்ட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதாவது பெரிய சைஸ், சின்ன சைஸ், அதை விட சின்ன சைஸ் அப்படிங்கிறதுல 3 பார்ட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றில் பாட்டம் இருக்கும், அடுத்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா பாட்டம் இருக்காது. அதுக்காக வந்து
கார்ட்போர்ட் அட்டையை வந்து ஓவல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு அதில் கலர் ஷீட் வந்து வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போது இதில் இந்த மாதிரி வச்சு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டையும் வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டையும் வந்து ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறமா இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் செல்லோ டேப் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கலர் செல்லோ டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இந்த பாக்ஸில் மேலே இந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி ஒட்டிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிட்டர் ஷீட் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்க்கறதுக்கு இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எதுவுமே வந்து கொடுக்கல. இப்போது இந்த மூணு பாக்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த கலர் செலோ டேப் போட்டு வந்து ஒட்டிட்டோம். இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த ஸ்வீட் பாக்ஸ்க்கு பதிலாக கார்ட்போர்ட் அட்டையை கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பாக்ஸ் வச்சு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறப்ப நமக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நகர்த்தி வச்சுட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்த நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஆர்கனைசர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா பென், பென்சில், மார்க்கர், அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் செலோ டேப், இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கிச்சனில் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஒரு இதில் கத்தி, ஸ்பூன், ஃபோக் இந்த மாதிரி வச்சும் வரிசையாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை செலவே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக ஆன்லைனில் அதிக காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.